அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னாலே சிஹெச்ஓ குரூப் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொசமண்ட் ரிடக்ஷன், அதாவது ரிடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே ஒன்று எலக்ட்ரான் ஆட் பண்ணணுங்க, இல்லைன்னா ப்ரோட்டான் ஹெச் ப்ளஸ் ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஆக்சிஜனை வெளியெடுக்கணும். ஸோ இந்த ரொசமண்ட் ரிடக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆசிட் குளோரைடு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆசிட் குளோரைடு எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா H2O-ஆல் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேசிக் ஸ்டெப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிட் குளோரைடு அப்படின்னா என்னங்கன்னா, ஒரு ஆசிட், இப்போ நான் CH3COOH, இது அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு தெரியும். இந்த ஓஹெச்சுக்கு பதிலாக சிஎல் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ CH3COCl இது வந்து பார்த்திங்கன்னா அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் H2 ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு ஹெச்சும் இதில் ஒரு சிஎலும் சேர்ந்து என்னவாக போயிடும் அப்படின்னு வந்துன்னா -HClஆக வெளியே போயிருங்க. ஸோ மீதி இருக்கிற ஒரு ஹெச் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட பாண்ட் அட்டாச் ஆகி CH3COH ஒரு ஆல்டிஹைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல்லாடியம் PD. அதுக்கப்புறம் கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரியம் சல்ஃபேட். ஏன் கேட்டலிட்டிக் பாய்சன் இந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, H2O கொடுத்துட்டே இருக்கிறீங்கன்னா இந்த ஆல்டிஹைட் வந்து ஃபர்தராக ரெடியூஸ் ஆகி ஆல்கஹால் கொடுத்துரும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிஹைட் காம்பவுண்ட் மட்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பேரியம் சல்ஃபேட் போடுறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்கஹால் தான் தேவைப்படுது அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் போடாமல் இருந்தாலே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொசமண்ட் ரிடக்ஷன் மூலமாக ஃபார்மால்டிஹைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், ஒரு ஆல்கைல் சயனைடு எடுத்துட்டு ஹைட்ரஜன் குளோரைடு HCl ஆர் SNO2 SNCl2 இதை வச்சு வந்ததுன்னா மறுபடியும் H2O தான் ஆட் பண்ணுறாங்க. ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஆல்கைல் சயனைடை மறுபடியும் ரிடக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரிடக்ஷன் அப்படின்னாலே நமக்கு அடிஷனாக H2னு தெரியும். ஸோ இப்போ இதில் C BBN. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பை பாண்ட் இருக்குது. நான் இதில் ஒரு பை பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஹெச் ப்ளஸ்ஸை இதுக்கும் இன்னொரு ஹெச் ப்ளஸ்ஸை இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அது என்னவா மாறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா HCH BBN ஹெச். ஸோ மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H2O நமக்கு இருக்குங்க. ஸோ H2O நாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா OHஆகவும் H2O பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிசிஸ் வெறும் ஹைட்ராலிசிஸ் கிடையாதுங்க, அசிடிக் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த தியரி பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிசிஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த ரெண்டு பாண்டுமே கிளீவியேஜ் ஆகிட்டு இந்த ரெண்டு ஹெச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த NH-ஓட சேர்ந்து அமோனியாவாக வெளியே போயிருங்க, -NH3 வெளியே போயிடும். இந்த ஆக்சிஜன் மட்டும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆயிருங்க, அவ்வளோதாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அமோனியாவை வெளியே போயிட்டு இந்த இடத்துல ஓ வந்துடும். ஸோ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் ஆயிடுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சயனைட்ஸ். ஸோ ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சயனைடு எடுத்தோம், பட் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சயனைடு எடுத்துக்கிட்டாலும் SNCl2O ஆர் HCl தான் போடுவோம் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். பட் இந்த செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சயனைட்ஸில் ஒரு லாங் செயின் ஆஃப் சயனைட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா செலக்டிவான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டை ஐசோபியூட்டல் அலுமினியம் ஹைட்ரைடு டைபால் ஹெச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செலக்டிவ்லி ரெடியூசஸ் ஆல்கைல் செயின், அதாவது அந்த இந்த ஹெக்ஸ் 4N நைட்ரைல் இந்த காம்பவுண்டை இதை வச்சு ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ செலக்டிவ்லி ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுனாலே H2 தான். ஸோ மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிஎனில் இருக்கக்கூடிய ஒரு பை பாண்டை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிவிட்டு HHஆக சேரும், மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் மூலயமா அமோனியா வெளியே போயிடும், நமக்கு மறுபடியும் அந்த சிஎன் இருந்த இடத்துல CHO சப்ஸ்டியூட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் நடந்திருக்கும். ஸோ ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனும் இந்த செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சயனைட்ஸும் சேம் மாதிரி இருக்கலாம், பட் சம் டிஃப்ரென்ஸ் ஆர் தேர். இது வந்து செலக்டிவ்லி ரெடியூசஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே ரெடியூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸை பற்றி பார்த்துருப்போம், பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ ஆன் அதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க் யூ அண்ட் பை.